இந்த ஆண்டு 8 மாத காலத்தில் கடந்த ஆண்டை விட ஏறத்தாழ பதிவுத்துறையில் 2900 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாயை பெற்றிருக்கிறோம். அதேபோல் வணிக வரித்துறையில் ஏறத்தாழ கடந்த ஆண்டை விட 21515 கோடி ரூபாய் வருவாய் கூடுதலாக பெறப்பட்டிருக்கிறது. இரண்டு துறையும் சேர்ந்து ஏறத்தாழ 24500 கோடி ரூபாய் வரையிலும் வருவாய் அதிகமாக பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் முதல்வர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று எந்தெந்த வகையில் வருவாயை பெருக்குவதற்கு வழிவகை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து இந்த துறையின் மூலமாக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை பெற்றிருக்கிறோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சில பேர் தவறுதலாக பதிவு செய்தார் என்று ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அதில் விடுபட்டிருந்தால் இங்கே ஆடிட் செய்திருக்கிறவர்கள் ஸ்பெஷல் ஆடிட் 2 மாதங்கள் நடந்திருக்கிறது. அவர்கள் தருகக்கூடிய ஆய்வு நடைபெறுகளையும் மாலை நடைபெறக்கூடிய அந்த ஆய்விலையும் இதிலையும் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார் என்று தெரியும் பட்சத்தில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். கிரிமினல் நடவடிக்கை அதான் கிரிமினல் நடவடிக்கை அந்த அவர்கள் கொடுக்குற ஆய்வறிக்கையை பொறுத்து தான் அரசு செயலாளர் தலைவரும் சொல்லி யாரார் மேலே கிரிமினல் நடவடிக்கை யாரார் மேலே அரசினுடைய ஒழுங்கு நடவடிக்கை அந்த குற்றங்களை பொறுத்து அதற்கு தகுந்தார்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும்.